யார் இந்த சோம்சேகர்? முகினை போலவே வெற்றி பெறுவாரா? பிக்பாஸ் 4 போட்டியாளர் சோம்சேகர் பற்றிய விரிவான தகவல்கள். ரசிகர்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரே நிகழ்ச்சி என்றால் அது பிக்பாஸ் சீசன் 4 தான். கொரோனா காரணமாக இந்த ஆண்டு தள்ளி போன பிக்பாஸ் நிகழ்ச்சி கமல்ஹாசன் தொகுத்து வழங்க கோலாகலமாக தொடங்கியது. அனைவரும் எதிர்பார்த்தது போல திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நடிகர் ரியோராஜ் முதல் போட்டியாளராக நுழைந்தார். அவரை தொடர்ந்து நடிகை சனம் ஷெட்டி, ரேகா மற்றும் மாடலான பாலா, செய்தி வாசிப்பாளர் அனிதா சம்பத், சீரியல் நடிகை சிவானி நாராயணன், நடிகர் ஜித்தன் ரமேஷ், பிரபல பின்னணி பாடகர் வேல்முருகன், நடிகர் ஆரி ஆகியோர் நுழைந்தனர். இவர்களைத் தொடர்ந்து 10வது போட்டியாளராக சோம்சேகர் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளார். கடந்த சீசனில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற முகின்ராவை போலவே சோமும் தமிழ்நாட்டில் அதிகம் பிரபலமில்லாத ஒரு மாடல் ஆவார். மேலும் அவர் அது மட்டுமின்றி ஆல்பம் பாடல்கள், குறும்படங்கள், விளம்பரங்கள் போன்றவற்றில் நடித்து உள்ளார். சோமு MMA எனப்படும் மிக்சடு மார்ஷல் ஆர்ட்ஸ் குத்து சண்டை வீரரும் ஆவார். அவர் இதற்கு முன்னர் விஜய் டிவியில் கடந்த 2010 ஒளிபரப்பான அழகிய தமிழ் மகன் என்ற நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டார். அவரின் சமீபத்திய புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்ட் அடித்ததும் குறிப்பிடத்தக்கது. அவர் தான் இந்த இடத்திற்கு வருவதற்கு 10 கஷ்டப்பட்டதாகவும் அதற்கான பலன் தற்போது கிடைத்துள்ளதாகவும் கூறினார். தனக்கு சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆசை இருப்பதாகவும் ஆனால் தனக்கு சரியான வாய்ப்புகள் அமையவில்லை என்றும் கூறியுள்ளார். சோம்சேகருக்கு இன்னும் திருமணமாகவில்லை என்பதால் கட்டாயம் அவருக்கு பெண் ரசிகைகள் அதிகமாகலாம். எதுவாயினும் இந்த இளம் மாடல் கட்டாயம் மற்ற போட்டியாளர்களுக்கு போட்டியாக அமைவார் என்பதில் சந்தேகமில்லை. மேலும் அவர் சிங்கிள் என்பதால் பிக்பாஸ் வீட்டில் லவ் டிராக்கில் அவர் பயணிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. சோம்சேகரை கடந்த ஆண்டு வெற்றி பெற்ற முகினோடு தற்போதே தொடர்பு படுத்தி பேசி வருவதால் இவர் அவரை போல வெற்றி பெற்று சாதிப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இது போல பிக்பாஸ் 4வது சீசன் பற்றிய அடுத்தடுத்த சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.